Hello students, 5th standard max. Last class we learned divided sum. Two digit divide sum. How do you do it? Two digit number divide the quad problem. Example 2. A car factory produce 3750 cars per month. Find how many cars were produced per day. Now given sum, what is given? ஒரு கார் ஃபேக்ட்ரியில் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் என்ன க்ளைம் பண்ணியிருக்காங்க, ஒரு நாளுக்கு அப்போ எவ்வளோ கார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்போங்க பாருங்கள், க்வெஸ்சனில் மேலே இருக்கிறது மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க, டேக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மந்த்தை ஃபஸ்ட்டு டேயாக மாற்றணும்னா ஒன் மந்த்துக்கு எத்தனை டேடா, 30 டேஸ் சரியா? அப்போ அதை வச்சு அப்போ ஒரு நாள் கண்டுபிடிக்கிறதுக்கு 30 யால் டிவைட் பண்ணணும். இப்போ 3750 டிவைடட் 30. சொல்யூஷன் எப்படி புரியுதா? எல் மெத்தட் போட்டிருக்காங்க. அப்போ உள்ள என்ன போட்டிருக்காங்க, 3750, வெளியே டிவைடட் என்னது 30. அப்போ 30 வந்து 2 டிஜிட். ஸோ இங்கேயும் கிவன் நம்பர்லேயும் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்னது, 37. ஸோ 130 இஸ் 30. அப்போ 7லேருந்து 0 சப் பண்ணால் 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 5 கீழே இறக்கணும். 5 கீழே இறக்கணும் என்ன கிடைக்கும், 7575. 30 டேபிள் பாருங்கள், 230 60, 330 90. பாருங்க 75 தானே கிடச்சிருக்கு, அப்போ 90 போட முடியாது. 90 முன்னாடி என்ன வருது, 60. அப்போ 230 60 போட்டாச்சா. இப்போ 5லேருந்து 0 சப் பண்ணோம்னா 5, 7 சப்பில் 6 பண்ணோம்னா 7லேருந்து 6 பண்ண என்ன கிடைக்கும், ரிமைனிங் 1. அப்போ 15 ரிமைனிங் என்ன இருக்குங்க, 0. ஸோ 0 கீழே இருக்கணும்னா என்ன கிடைக்கும், 150. அப்போ பாருங்கள், 430 ஆர் 120, 530 ஆர் 150. ஸோ மேலே 5 போடணும், 530. இது மிஸ்டேக் சரியாடா, இங்கே 30 வரும், 530 இஸ் 150. ஸோ 150லேருந்து 150 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0. தேர்ஃபோர் ஆன்சர் என்னதுதான், 1